ஏழு மலையான் எட்டாம் பகுதி தலையில் இரத்தம் தொடர்ந்து வலிந்து கொண்டிருந்தது காயம் அதிகமாக வலித்தது அதை சகித்து கொண்டு ஸ்ரீனிவாசன் நீண்ட தூரம் அந்த காட்டிற்குள் நடந்தார் அப்போது தேவகுருவான குருவான பிரகஸ்பதி அங்கே வந்தார் ஸ்ரீனிவாச பெருமாளை வணங்கினார் நாராயண கலியுகத்தில் மக்களை பாதுகாக்க தாங்கள் பூலோகம் வந்தீர்கள் ஆனால் அந்த கலி கடவுளாகிய உங்களையே விட்டு வைக்கவில்லையே தங்கள் தலையில் ரத்தம் வழிவதைக் காண சகிக்காமல் தேவலோகத்திலிருந்து ஓடோடி வந்தேன் எருக்கு இலையில் ஆலமரத்து பாலை கட்டி புன்னிருக்கும் இடத்தில் வைத்து கட்டுங்கள் விரைவில் இந்த காயம் குணமாகிவிடும் என்று கூறிவிட்டு விடைபெற்றார் தேவகுரு பாருங்களேன் கலியுகத்தில் பரமாத்மாவே அடி வாங்கி கஷ்டப்பட்டிருக்கிறார் என்றால் சாதாரண மனிதர்களான நமக்கு ஏற்படும் கஷ்டத்தை பற்றி ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது ஸ்ரீனிவாசர் நடையை தொடர்ந்தார் காட்டில் ஓரிடத்தில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்று பாடும் குரல் கேட்டது அது ஒரு பெண்ணின் குரல் ஸ்ரீனிவாசன் தன்னை யாரோ நினைத்து பாடுகிறார்களே என்று மகிழ்ச்சியுடன் குரல் வந்த திசை நோக்கி நடந்தார் ஒரு குடிசையில் விளக்கொன்று எரிந்து கொண்டிருக்க நடுத்தர வயது பெண் ஒருவர் கிருஷ்ணகானம் இசைத்து கொண்டிருந்தார் தன்னை நினைத்து பாடும் அந்த பக்தை யாரென்று அந்த பரமாத்மாவிற்கு தெரியாமலா இருக்கும் ஆனால் மானிட அவதாரம் எடுத்து வந்துவிட்டாரே அதற்கேற்ற வகையில் தன் இயல்பை கொண்ட அவர் தன்னிலை மறந்து ஏதும் அறியாதவராய் அம்மா அம்மா என்று அழைத்தார் இந்த குரலை கேட்டதும் உள்ளிருந்த அந்த பெண்மணிக்கு இதயத்தை பிசைவது போல இருந்தது இது என் குழந்தையின் குரல் அல்லவா துவாபர யுகத்தில் இவன் என் வயிற்றில் பிறக்காத பிள்ளையாக என் வீட்டில் வளர்ந்தானே இவனை பெற்றவளை விட என்னை தானே அந்த யுகத்திலும் இந்த கலியிலும் உலகம் கொண்டாடுகிறது அப்படியானால் அவன்தான் இவனா அவள் வெளியே ஓடி வந்து பார்த்தாள் ஆம் அதே முகம் அதே நீல வண்ணம் இவன்தான் நான் வளர்த்த கண்ணன் என்னும் செல்ல பிள்ளை தான் இவன் எனக்கு அந்த பிறவியில் நடந்தது இவனை பார்த்ததும் முழுமையாக நினைவுக்கு வந்துவிட்டது கடந்த துவாபர யுகத்தில் இவன் மதுராபுரியில் பிறந்தான் இவனது தந்தை இவனை கூடையில் சுமந்து கொண்டு யமுனை நதியை கடந்து மறுகரையில் இருந்த ஆயர்பாடியில் வசித்து என்னிடம் ஒப்படைத்தார் இவன் நாராயணரின் அவதாரம் என்று கூறினார் இவன் நீல வண்ணத்தில் இருந்ததால் இவனுக்கு கிருஷ்ணா என்று பெயர் சூட்டினோம் கிருஷ்ண் என்றால் நீல மேகம் என்ற பொருள் அந்த கிருஷ்ணனின் குழந்தை பருவ லீலைகளை நான் சுகித்திருந்தேன் என்று நினைத்தவள் அவரை உள்ளே அழைத்தாள் மகனே வா உன்னை தாளாட்டி எத்தனை நாளாகிறது பல்லாயிரம் ஆண்டுகள் கழிந்து இப்போது உன்னை பார்க்கிறேன் நான் யார் என உனக்கு தெரிகிறதா ஐயோ இதென்ன ரத்தம் என அலறினாள் ஸ்ரீனிவாசராகிய நாராயணர் சகலமும் அறிந்தவர் என்றாலும் மானிட பிறப்பாக வந்து விட்டதாலும் பக்தர்களுக்கு சோதனை தருவதில் இன்பம் கொண்டவர் என்பதாலும் ஏதுமே தெரியாதவர் போல் நடித்தார் அம்மா தாங்கள் யார் நான் ஒரு வழி போக்கன் இந்த காட்டில் உள்ள புளியமரப் புந்தில் தங்கி தவம் இருந்தேன் இந்நாட்டு மன்னனின் பணியால் என்னை அடித்து விட்டான் நான் இருப்பதை அவன் அறியவில்லை அதனால் அவன் மீது தவறில்லை என்றவர் நடந்த விபரங்களையும் பிரகஸ்பதி கூறிய மருத்துவம் பற்றியும் கூறினார் சற்று நேரத்தில் அந்த பெண் எருக்கிலை பறித்து வந்து ஆலம்பால் எடுத்து இலைக்குள் வைத்து அதை ஸ்ரீனிவாசனின் நெற்றியில் கட்டினாள் ரத்தம் வழிவது குறை அவரை தன் மடியில் படுக்க வைத்து மகனே நீ ஸ்ரீமன் நாராயணனாகவே என் கண்ணுக்கு தெரிகிறாய் மேலும் கிருஷ்ணாவதாரம் எடுத்த போது நான் யசோதை என்ற பெயரில் உன் தாயாக இருந்ததை அறிவா அல்லவா என்றார் ஸ்ரீனிவாசன் நெற்றியிலுள்ள காயம் வேதனைப்படுத்தினாலும் அவள் கூறிய கதையை சுவாரஸ்யமாக கேட்பது போல நடித்த பெருமாள் வலி குறைந்து விட்டது போல் பாவனை காட்டினார் மகனே நான் அன்று கேட்ட வரத்தை கொடுக்கத்தானே இன்று வந்திருக்கிறாயா என்றாள் அந்த பெண் அம்மா என் பெயர் ஸ்ரீனிவாசன் நான் யாரென்று எனக்கே புரியவில்லை தாங்களோ துவாபர யுகத்தில் நடந்த ஏதோ ஒன்றை பற்றி கூறுகிறீர்கள் தாங்கள் கூறுவது ஏதும் எனக்கு புரியவில்லை ஒருவேளை தலையில் அடிபட்டதில் நான் தங்களை யாரென்று மறந்திருப்பேனோ என்று இன்னும் நடிப்பு காட்டிய மகாவிஷ்ணுவான ஸ்ரீனிவாச பெருமாள் அப்பாவி போல முகத்தை வைத்து கொண்டு அவள் என்ன கூறப்போகிறாள் என கேட்க தயாரானார் ஸ்ரீனிவாசன் என்று கூறினால் என்ன கிருஷ்ணன் என்றால் என்ன எல்லாம் ஒன்றுதான் நீ லக்ஷ்மி உன் மார்பில் இருக்க இடம் கொடுத்தவன் அதனால் தானே ஸ்ரீனிவாசன் என்ற பெயரே உனக்கு ஏற்பட்டது ஸ்ரீ என்பது தானே குறிக்கும் என்றதும் ஸ்ரீனிவாசனின் முகம் வாடியது அம்மா இப்போது எல்லாம் என் நினைவுக்கு வந்துவிட்டது ஆனால் நீங்கள் நினைப்பது போல் நான் ஸ்ரீனிவாசன் என்ற பெயருக்கு அருகதை இல்லாதவன் ஆகிவிட்டேன் என் மனைவி லக்ஷ்மி தேவி என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாள் என்றார் என்ன லக்ஷ்மி தேவி உன்னை பிரிந்தாளா அப்படியானால் நீ எனக்கு கொடுத்த வரம் என்னாவது அவள் பதறினாள் எட்டாம் பகுதி நிறைவடைந்தது